அனைவருக்கும் வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வாசிப்பு இயக்கம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டு முதல் கட்டமாக 53 புத்தகங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளன. அவ்வாறு வழங்கிய புத்தகங்களின் எண்ணிக்கையை TNSED ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் பதிவு செய்ய வேண்டும். அது எப்படி பதிவு செய்கிறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நீங்கள் பதிவு செய்திருந்தால் அதில் தவறுகள் இருந்தால் அந்த புத்தகங்களுடைய எண்ணிக்கையை திரும்ப எப்படி மாற்றம் செய்வது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு TNSED ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே நாலாவதாக பார்த்தீங்கன்னா லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாவதாக பார்த்தீங்கன்னா வாசிப்பு இயக்கம் புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், லெவல், நேம் ஆஃப் த புக்ஸ், டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளின் வாசிப்பு நிலைக்கு ஏற்ப நுழை, நட, ஓடு, பற என நான்கு பிரிவுகளில் கதை புத்தகங்களாக வழங்கப்பட்டு இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நுழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேடு 1-10 அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க. நட அப்படின்றது 3-10 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரேடு 5-12, அதாவது 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புத்தகங்கள் உங்களுக்கு உங்கள் பள்ளிக்கு எத்தனை எண்ணிக்கை எத்தனை புத்தகங்கள் கொடுத்துருக்காங்களோ அதனுடைய எண்ணிக்கையை நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், செம்ம இனிப்பு அப்படின்ற புத்தகங்கள் ஒரு 5 காப்பி கொடுத்துருந்தாங்கன்னா 5, குகையும் குள்ள நெறியும் அப்படின்ற புத்தகங்கள் 5 கொடுத்துருந்தாங்கன்னா 5. ஸோ இப்படி ஒவ்வொரு புத்தகங்களுடைய எண்ணிக்கையை நம்ம பதிவு பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கக்கூடிய புத்தகங்களுடைய எண்ணிக்கையில் தவறுகள் இருந்துச்சுன்னா அதை திருத்தமும் நம்ம செய்து கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பள்ளியில் பாருங்கள், ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தகங்களுடைய எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டாங்க. செம இனிப்பு அப்படின்றது 8 காப்பி, குள்ளநறியும் குகையும் குள்ளநறியும் 8 காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் தவறுகள் இருந்துச்சுன்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ 7 தான் அப்படின்னா 7 என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை 5 தான் அப்படின்னா 5 என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை எண்ணிக்கையோ அதை சரியான ஒன்று நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தவறுதலாக நீங்கள் பதிவு பண்ண புத்தகங்களுடைய எண்ணிக்கையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபைனல் அங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக்அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.